தேனியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி ஆர்சி பள்ளியில் நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் கூடி அசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பங்கேற்றவர்கள் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பெயர் பலகை தமிழில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் காஞ்சிபுரம் பெருநகராட்சி பொது சுகாதாரப் பிரிவு நகர் அலுவலர் மருத்துவர் முத்து தலைமையில் சுகாதார நிலைய மருத்துவர்கள் நசீரா மற்றும் சரஸ்வதி ஆகியோருடன் சுகாதார ஆய்வாளர்கள் ரமேஷ் பிரபாகரன் இணைந்து கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு தடுப்பு முகாமை நடத்தினர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் வசித்த பகுதியிலும் ஆட்சி அலுவலகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த முகாம் நடத்தப்பட்டது தேனி மாவட்ட ஆவின் நிர்வாகத்தில் இயக்குநர் பதவிக்கான தேர்தலில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஒ ராஜா தலைமையிலான அதிமுகவினர் பதினேழு பேர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அமமுகவினர் சுயேட்சிகள் வாபஸ் பெற்றதால் அதிமுகவினர் அனைவரும் இயக்குநர்களாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் ஆவின் பொது மேலாளர் ராஜகுமார் முன்னிலையில் பதினேழு பேர் இயக்குநர்களாக பதவியேற்றுக் கொண்டனா்

மகளிர் தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினத்தில் உள்ள அஞ்சலகத்தை கோட்டா கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் மகளிர் மட்டும் பணிபுரியும் அஞ்சலகமாக மாற்றினார் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தென்கொரியாவில் நானோ டெக்னாலஜி பேராசிரியராக பணியாற்றி வரும் சந்தோஷ்குமார் என்பவர் தனது மனைவி மற்றும் இரண்டரை வயது குழந்தை தர்ஷன் ராமுடன் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்கொரியாவில் இருந்து அரியலூர் மாவட்டத்திற்கு வந்தார் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி குழந்தை தர்ஷன் ராமுக்கு காய்ச்சல் வந்ததால் ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து தர்ஷன் ராமிற்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் பரிசோதனைகள் நடத்தப்பட்டது இதில் கொரோனா வைரஸ் அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை மேலும் காய்ச்சலும் சரியானது இந்நிலையில் சிகிச்சை பெற்ற குழந்தை தர்ஷன் ராமை அரியலூர் மாவட்ட ஆட்சியா் ரத்னா நேரில் சந்தித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் சாலையில் காரில் மூன்று பேர் குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் காரை வழிமறித்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி காரை கடத்திச் சென்றனர் இதுகுறித்து காரில் வந்தவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி பொதுமக்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியது இதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதினைந்து பேருக்கும் நகரின் மையப்பகுதியில் அரசு நினைவகம் அமைக்கக்கோரி ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினா் தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டிக் கொடுப்பதற்காக அரசு நிலம் ஒதுக்கியுள்ளது அந்த இடத்தில் பூங்கா மருத்துவமனை விளையாட்டு மைதானம் ஆகியவற்றுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த இடத்தை தனிநபர்கள் அரசு அதிகாரிகள் துணையுடன் பட்டா போட்டு விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் தங்களது நிலத்தை கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டகுள்ளம் பகுதியில் பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்தும் திருவண்ணாமலையிலிருந்து இருந்து தருமபுரி நோக்கி சென்ற காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த கார் ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பர் இருவர் பலத்த காயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த பழவேரி அருங்குன்றம் தீத்தாவரம் மதுர் சிறுதாமூர் திருமுக்கூடல் பட்டா சிறுமயிலூர் பெட்பந்தல் குன்னபாக்கம் சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் அரசின் அனுமதியோடு நடைபெற்று வரும் கல்குவாரிகளில் பாறைகளை தகர்க்க வைக்கப்படும் வெளியினால் புகை உண்டாவதாகவும் இதனால் சுவாசக்கோளாறு மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே குடியிருப்புகளை சுற்றியுள்ள குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த ஒராண்டுக்கு முன்பு ஆய்வாளராக சரவணன் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்ற நாளில் இருந்தே அப்பகுதியில் விபத்து திருட்டு வழிப்பறி போன்ற குற்றங்கள் எதுவும் நடக்காமல் இருந்துள்ளது சமூக விரோதிகள் இப்பகுதிக்குள் நுழையாமல் இருக்க அனைத்து இடங்களிலும் காவல் ஆய்வாளர்களின் முயற்சியால் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது இந்நிலையில் இவரை தமிழக அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளதால் பெரும் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் பணியிடம் மாற்றம் செய்ததை கண்டித்து அச்சிறுப்பாக்கம் பஜார் வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியில் இரு இடங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து வன அலுவலர் கலாநிதி தலைமையிலான அதிகாரிகள் அக்கரைப்பேட்டை மற்றும் திடீர்குப்பம் ஆகிய பகுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் அக்கரைப்பேட்டை பகுதியில் செண்பகம் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு டன் எடையிலான கடல் அட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் இரண்டு இடையிலான கடல் அட்டைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த தடராப்பட்டு கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுமியை திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கடத்த முயன்றுள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டுள்ளனர் பின்னர் அவரிடம் விசாரித்ததில் முன்னுக்குப் பின் முரணாக பதில் கொடுத்ததால் சந்தேகமடைந்த கிராம மக்கள் அவனுக்கு தர்ம அடி கொடுத்து தண்டாரம்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதியில் கடந்த ஆண்டு பயிரிடப்பட்டிருந்த உளுந்து பாசி உள்ளிட்ட பயிர்கள் தொடர் மழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது அதுமட்டுமின்றி உளுந்து பாசி ஆகியவற்றுக்கு போதிய விலையும் தற்பொழுது கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்தும் எவ்வித பலனும் இல்லை என்றும் கூறும் விவசாயிகள் அரசு வேளாண்மை துறையினர் பரிந்துரையின்படி ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கரிசல் பூமி விவசாய சங்கத்தின் தலைவர் வரதராஜன் தலைமையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் பகுடுதுறை பகுதியைச் சேர்ந்த முத்தம்மாள் என்பவர் பகுத்தாம்பாளையம் கிராமத்திற்கு சென்றுவிட்டு தனியார் பேருந்தில் பவானிசாகர் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பேருந்தில் இடம் இல்லாமல் பேருந்தின் படியில் அருகாமையிலேயே நின்ற முத்தம்மாள் பயணம் செய்துள்ளார் அப்போது அவர் திடீர் என ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழுந்துள்ளார் உடனடியாக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவர் பேருந்திலிருந்து நிலைதிடுமாறி கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மகளிர் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அடுத்த புதுக்குறிச்சி கிராமத்தில் மகளிரை கொண்டு இயங்கும் மகளிர் பால் உற்பத்தியாளர் சங்கம் புதிதாக தொடங்க திட்டமிடப்பட்டு அதற்கான தொடக்க விழா நேற்று நடைபெற்றது காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் வே சாந்தா தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்ட அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கு ஒப்புதலும் பெறப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சாந்தாவை வரவேற்க பொதுமக்கள் பூச்செண்டுடன் காத்திருந்தனர் ஆனால் மதியம் ஒரு மணி கடந்தும் ஆட்சியர் வராததால் சோர்வடைந்த பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் உற்பத்தியாளர் சங்கத்தை தாங்கள் திறந்து இந்த அலட்சியம் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான காட்டேரி பூங்காவில் பிரின்ஸ் மேரிகோல்டு ஆப்பிரிக்கன் மெரிகோல் சால்வியா டால்ஃபினியம் பெகோனியரா உள்ளிட்ட முப்பது வகையான நாற்றுகள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர் செடிகள் ஆகியவற்றை தொட்டியிலும் பூங்காவிலும் நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து பேசிய தோட்டக்கலைத் துறையினர் இந்த செடிகள் அனைத்தும் ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் பூக்கத் துவங்கும் என தெரிவித்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் நந்தம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் உலக பெண்கள் தினத்தையொட்டி டாக்டர் அம்பேத்கர் எஸ் சி எஸ் டி நலசங்கம் சார்பில் வேணி தலைமையிலும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் உதவிக் குழுக்கள் மகளிர்களுக்காக சுய அமைப்புகள் என சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட குழுவின் தலைவர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பெண்களின் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் ஏற்படும் குடும்ப பிரச்சினைகளை சமாளிப்பதன் அவசியம் குறித்தும் வேலைக்கு செல்லும் பெண்கள் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சரின் வருகைக்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட வளாகத்தில் அமைக்கும் பணி சாலை வசதிகள் மற்றும் பல்வேறு வகையான ஏற்பாடுகள் பல கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தில் பொதுமக்கள் உபயோகித்துவிட்டு தூக்கி வீசிய தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பல வகையான குளிர்பான பாட்டில்களுக்கு வர்ணம் பூசி அதை சாரை சாரையாக தொங்கவிட்டு அதில் சொட்டுநீர் பாசன வகை அமைத்து தொங்கும் தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சொந்த வாகனங்களை சுற்றுலா தலங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது இருசக்கர வாகனங்களையும் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளால் இயக்கப்படும் வாகனங்களையும் தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கம் சார்பில் ஒருநாள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் உதகை ஏடிசி திரலில் நடைபெற்றது மேலும் மூன்றாம் கட்ட போராட்டமாக சுற்றுலா வாகன ஓட்டிகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக சுற்றுலா வாகன ஓட்டி சங்கங்களின் தலைவர் தெரிவித்துள்ளாா் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியாத்தம் ராமலை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அரசு கிராம நிர்வாக உதவியாளர் பணிக்கு நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவருக்கு பணியானை வழங்க இருந்த நிலையில் திடீர் என வேறு ஒருவருக்கு பணியானை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சதீஷ்குமார் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டபொழுது நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் பணியானை வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த சதீஷ்குமார் தனது மனைவி மற்றும் மூன்று பெண் பிள்ளைகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார் உடனடியாக இருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் செந்துறை ஒன்றியக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் தற்போதைய அடிமை அரசு எந்த திட்டமும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டியது திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரித்தல் விழா தொடங்கியது பூச்சுரித்தல் காண திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ரமணி என்பவர் தன் குடும்பத்தினருடன் வந்திருந்தார் இந்நிலையில் சமயபுரம் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பழைய பாலம் இடிந்து விழுந்த பகுதியில் ரமணியின் பதினைந்து வயது மகன் கணேசன் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக கணேசன் புதை மணலில் சிக்கி மாயமானார் தகவலறிந்து வந்த ஸ்ரீரங்கம் தீயணைப்புத் துறையினர் மாணவனை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனா் thank <laughs> you அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த குழுமூர் காலனி தெருவை சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் அவரது சகோதரர் பழனிவேலின் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பழனிவேல் வீட்டில் இருந்த குழவிக் எடுத்து ஆறுமுகம் மீது போட்டுள்ளார் இதில் பலத்த காயம் அடைந்த ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செந்துரை போலீசார் உயிரிழந்த ஆறுமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கையில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் வந்துள்ளார் பின்னர் திருப்பூரில் பின்னலாடைகள் கொள்முதல் செய்வதற்காக திருப்பூர் வந்த அவர் ராயபுரம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியின் அறையில் எடுத்து தங்கியுள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு ஸ்ரீகாந்த் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி மேலும் இது தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் திருப்பூரில் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் பாப்புராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான குமரகுருவின் மனைவி மதுபாலா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிசேரியன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது பின்னர் மதுபாலா அவருக்கு வலி இருந்து வந்ததால் காரிமக்களத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றப்பட்டுள்ளது அங்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வயிறு முழுக்க நச்சு பிடித்துள்ளது தெரியவந்துள்ளது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு எழுபத்தைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் எனவே அரசு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் மதுபாலாவின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தாா் சென்னை கொளத்தூரில் உள்ள பாலாஜி மெட்ரிகுலேஷன் பள்ளி உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது இதில் பள்ளி மாணவர் மாணவியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொரோனா வைரஸ் எப்படி உருவாகிறது என்றும் அதன் அறிகுறிகள் குறித்தும் கை குலுக்குவதை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி கையை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களாக இரவில் கடும் பனி மற்றும் பகலில் சுற்றிக்கும் வெயில் நிலவி வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை பெய்தது இதனால் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் மழையையும் பொருட்படுத்தாமல் சாரலில் நனைந்தபடி படகு சவாரி செய்தும் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் தற்போது பொழிந்த சாரல் மழை சீசனை வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது எனவும் இந்த சாரல் மழை விவசாயத்திற்கு ஏதுவாக எனவும் மலைவாழ் விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த வக்ராநல்லூர் கிராமத்தில் குடிநீர் வரும் பம்புகளில் பூச்சி புழு உள்ளிட்டவைகள் தண்ணீருடன் கலந்து வருவதாகவும் இந்த தண்ணீரை அருந்துவதால் பல வியாதிகள் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து கிராம பஞ்சாயத்து தலைவர் கிளர்க் என அனைவரிடமும் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் விரக்தியடைந்த வக்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி

இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் மரு சி என் ராஜா ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருத்தல் வேண்டும் என்றும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கூறினார் கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பாக இருக்க அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் என்றும் இரும்பும் போதும் தும்பும் போதும் முகத்தை கைக்குட்டை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அருகில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் வழங்கினார் மதுரை கலால் மற்றும் சுங்கவரித்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றக்கூடிய கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வர் அனில்ராஜ் என்பவர் சமீபத்தில் நெதர்லாந்து துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் மற்றும் டெல்லியும் சென்று வந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி கொரோனா தொற்று தொடர்பான அறிகுறிகள் இருந்ததால் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஆசாத் பிளான்ட் பவுண்டேஷன் சார்பில் கோயம்புத்தூர் சென்னை மற்றும் பெங்களூரை சேர்ந்த தகுதியுள்ள மாணவிகள் இருநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் கல்வியாளரும் எஸ் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலருமான டாக்டர் மணிமேகலை மோகன் மற்றும் காசா கிராண்ட் கோயம்புத்தூர் மண்டல முதுநிலை உதவித் தலைவருமான பி கே கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்று கோயம்புத்தூரில் உள்ள ஒன்பது பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த முப்பத்து ஏழு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கினர் சென்னையில் இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் கடத்த முயன்ற ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் கட்டிகளை கைப்பைகளில் மறைத்து எடுத்துச் செல்ல முயன்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த பவுசல் கரீம் திருச்சியைச் சேர்ந்த சையத் அசார் என்ற இரண்டு பேரையும் சுங்கத்துறையினர் கைது செய்தனர் இதேபோல் சென்னையில் இருந்து துபாய்க்கு எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கடத்த முயன்ற பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய யூரோ கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டது பணத்தை கடத்த முயன்ற சென்னையைச் சேர்ந்த பீர் முஹைதீன் முகமது ஹக்கீம் என்ற இரண்டு பேரை அதிகாரிகள் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி பகுதியில் அதிக அளவு புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதேபோல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கோபிசெட்டிப்பாளையம் வட்டாட்சியர் சிவசங்கருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தெப்பக்கொள்ளம் பகுதியில் வடமாநில வணிகர்களின் குடோன்களின் பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறையினர் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் சோதனையில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலைப் பொருட்கள் மற்றும் எட்டு டன் மதிப்பிலான பொருட்கள் அதிகாரிகள் பறிமுதல் குடோன்களுக்கும் சீல் வைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர ஒய்வூதியம் வங்கிக் கடன் மானியம் திருமண உதவித்தொகை மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கு பேசும் கைபேசி மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நகரும் உந்துவண்டி வாகனம் என முன்னூற்று பதினேழு பயனாளிகளுக்கு ஏழு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து எட்நூற்று தொன்னூறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் சிலை தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி மேற்குவங்க மாநில பொது சுகாதார பொறியியல் துறை ஆலோசகர் பத்மஸ்ரீ இந்திரா சக்ரவர்த்தி இசைக்கலைஞர் ராதா பாஸ்கர் உயிரியல் தொழில்நுட்ப விஞ்ஞானி சோனியா தமிழக செவிலியர் கவுன்சில் பதவியாளர் அனிக்ரேஷ் கலைவாணி ஆகியோருக்கு கல்லூரி சார்பாக சாதனையாளர்கள் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அடுத்த மணவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி என்பவரது மகன் தினேஷ் வேலையின் காரணமாக கடந்த மாதம் மலேசியாவிற்கு சென்றார் அப்போது அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதியன்று தனது சொந்த ஊரான மணவூருக்கு வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தினேஷுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உடல் சோர்ந்து காணப்பட்டார் இதையடுத்து அவர் திருவள்ளூரில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இருக்குமோ என்ற அச்சத்தில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்